கோழிக்கறி வைப்பமண்டு கோழி எடுத்து வெட்டி கொண்டிருக்கேன். அஜயும் அவியும் வந்து கட்டிச்சு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் போல இருக்குது. பிரியாணி செஞ்சு தாரீங்களாண்டு. சரி ஒரு ஆயத்தம் இல்லை என்னென்று செய்வோம் என்று யோசிச்சு போட்டு சரி பிள்ளைகள் கேக்கினம் செய்வோம்ண்டு இப்போ முடிவெடுத்துட்டு நெய்யுக்கில் கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு அன்னாசிப்பு உண்டு பிரியாணியில் எல்லாம் போட்டு வதக்கி போட்டு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வெங்காயம் இஞ்சி உள்ளி ரெண்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு வதக்குறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் வடிவா சமைச்சு சாப்பிடலாம். ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் சந்தோஷமே இருக்குது. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கால ஒரு அடுப்பில் கோழியை பெரிய துண்டாக வெட்டி மஞ்சள் தூளும் உப்பும் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் கோழியை பொறிச்செடுக்கிற மாதிரி பொரிய விட்டுருக்கிறேன். பாஸ்மதி அரிசியை ஒரு 8 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துருக்கிறேன். 2 சூப் கட்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா மிளகா துப்புரவாக இல்லை அதனால் உழைப்புக்காண்டி போடுறேன். எல்லாம் வதங்கி வர நெய் காணாத மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நெய் திருப்பியும் போடுறேன். கோழி பொரிய உடையக்கையும் 2 கொஞ்சம் உப்பு போட்டுனா பார்த்து தான் உப்பு போடணும். கடைசியாக உப்பை பார்த்து போடுவோம். கோழி அரைப்பதத்தில் பொரிஞ்சு வந்த மாதிரி வந்துட்டு இனி இந்த வதக்கினதுக்குள்ள கோழியை போடுவோம். கோழி பிரட்டல் செய்கிறதுக்காண்டி கோழியை கொஞ்சமாக எடுத்துனான் என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாது. திடீரெண்டு செய்கிறபடியாக இருக்கிற கோழியை வச்சு அதுக்கு செஞ்சு கொடுப்போம். ஆச்சு பிரியாணி தூள் அதுவும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பிரியாணி தூளையும் கோழிக்குள்ள போடுறேன். புதினா இலை மல்லியில் கூட என்னட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை டீஃப்ரிட்ஜர் தான் இருக்குது அதுதான் இப்போ உதவியாக இருக்குது. கொஞ்சம் மல்லியில் யோசிப்பீங்கள் டீஃப்ரிட்ஜர்கள் வச்சு பாவிக்கிறேன்னு நல்ல மோண்டு அவசரத்துக்கு உதவுறது நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். அப்படித்தான் நான் சில நேரம் பாவிக்கிறேன். நான் எல்லாம் வதங்கி வந்துட்டு நீ அரிசியை விவரதுக்களவான தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இதை 1 நிமிஷம் மூடி கொதிக்க விட்டுட்டு நீ அரிசியை போட்டு எடுப்போம். உப்பு கொஞ்சம் போடுறேன். கொதிச்சு வந்துட்டு இனி அரிசியை கொஞ்சம் தேசிக்காய் புளி விடுறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி மூடி அவிய விடுவோம். பிரியாணி நல்லா அவிஞ்சு துரு துருன்னு வந்திருக்குது. இந்த பிரியாணி செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டே நினைக்கிறேன். பிரியாணி ரெடி. வெங்காய சாம்பல் செஞ்சுருக்கிறேன். முட்டை வைக்க திடீர் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்க மாட்டே நினைக்கிறேன். நீங்களும் இருக்கிற பொருட்களை வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அஜய் பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாமா.